வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெய்லரிங். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம், ஆம்கோல் அளவு வந்து எல்லாருக்குமே ப்ளவுஸில் வந்து ரொம்ப குழப்பது பார்த்துக்கோங்க. அதனால் அந்த குழப்பம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சூப்பராக ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கணுங்கிறத உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லித்தர போகிறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ப்ளவுஸை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்பு சுவிச்சளவை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, மார்பு சுவிச்சில் எடுப்போம். கரெக்டாக 24 இருக்குது மார்பு சுவிச்சளவு. நம்ம வந்து தையலுக்காக ஒரு இன்ச்சு கூட்டிக்கலாம், 25. அப்போ 25 பாதி வந்து 12.5. அந்த 12.5 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 12.5 திக்காக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இதை கோடு போட்டுக்கலாம். எப்படி கோடு போடுதுன்னு பாருங்கள். இப்போ கோடு போட்டாச்சு. இப்போ இதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுக்கேன். வெட்டியாச்சா? இப்போ நம்மளுக்கு மார்பு சுவிச்சளவு கிடச்சிக்கிட்டு ப்ளவுஸில். இப்போ ப்ளவுஸோட பின் துண்டு உயரத்தை நம்ம இப்போ அளவெடுக்க போகிறோம். இதாக இருக்குது பாருங்கள். அதை எப்படி அளவெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருங்க, இந்த ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் அளவெடுப்போம். கரெக்டாக 13 இன்ச்சு இருக்குது. தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு கூட்டிக்கிடுவோம், 15. அந்த 15 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு இதுக்கு கீழே தேவையில்லை, இதையும் நம்ம வெட்டிக்கலாம். இப்போ 12.5 இன்ச்சு அகலம், உயரம் 15 இன்ச்சு எடுத்திருக்கோம். இப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான துணி. பார்த்துக்கோங்க, நம்ம வந்து இது வந்து ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸு தான், அதனால தான் இப்படி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம 13 இன்ச்சு சொன்னோம்ல, அந்த 13 இன்ச்சை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சா? இந்த மார்க் பண்ண இடத்துல இங்கே பாருங்கள், ப்ளவு இங்கே பாருங்கள், 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த சட்டையை உள் பக்கமாக எடுத்து இங்கே பாருங்கள், இந்த 13 இன்ச்சில் நம்ம வச்சு இப்படி இழுத்து பார்க்க போகிறோம். தெரியுதா எப்படி வச்சுருக்கேன்? இல்லை, குறிச்சாச்சு. இப்போ இதை நம்ம அளந்து பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. கரெக்டாக 4.5 தாங்க இருக்குது ஆம்கோல் அளவு, அவ்வளோதான். இந்த ஆம்கோல் அளவு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம மினிமம் அளவு கழுத்து இடைவெளிக்கு ஒரு 2.5 வைப்போமா, 2.5. அப்புறம் கழுத்து இறக்கம் ஒரு 6 வைப்போம். அதுக்கப்புறம் தோலை வந்து எப்படி அளக்கணும்னா, 2.5 இருக்கா, நம்ம ஒரு 3/4 இன்ச்சு கூட்டி ஒரு 3.5 வைப்போம். 3.5 வச்சாச்சா? அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 4.5, அவ்வளோதான். இப்போ ஸ்கேலை வச்சு இதை மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் அளவு நிறையா பேர் கேட்ட டிப்ஸு போட்டாச்சு. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. வீடியோவை பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் தட்டி விடுங்க. பாருங்கள், இப்போ ஆம்கோல் அளவு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம வெட்டிடலாமா? இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் கழுத்து இறக்கத்தை போடுறேன். ஒரு 1 இன்ச் ஒரு வட்டம். இப்போ இதை வெட்டி காட்டுதேன். வெட்டியாச்சு. ஆம்கோல் அளவு எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்கிறது தெரியுதா? சரிங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய்.